हेलो एवरीवन दिस इज अनुरि वेलकम बैक टू माय चैनल फर्स्ट ऑफ ऑल வந்து இந்த வீடியோ வந்து गर्ल्स மட்டும் தான் பார்க்கணும் அப்படினு சொன்னா யாருமே கேட்க போறது இல்ல பாய்ஸும் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க என்ன விஷயத்தை ஒருத்தவங்களுக்கு பண்ண கூடாது அப்படினு சொல்லி தோணுதோ அந்த விஷயத்தை தான் வந்து ஒருத்தவங்க வந்து நிறையவே செய்வாங்களே சோ அதே போல தான் இந்த வீடியோ வந்து गर्ल्स மட்டும் தான் பார்க்கணும் அப்படினு சொல்லிட்டு இருந்தா பாய்ஸும் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருப்பீங்க அது தெரிஞ்ச விஷயம் தான் சரி ஓகே என்ன சொல்ல வர அப்படினு சொல்லி கேக்குறீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்திய நாட்டுல பொறுத்த வரைக்கும் வந்து சின்ன சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரிய பெரிய வயசானவங்க வரைக்கும் வந்து பாலியல் பலாத்காரம் அப்படிங்கற இந்த கொடுமையான கேவலமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சோ எல்லா गर्ल्सுமே சொல்வாங்க எப்படி அது சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நடக்குது சோ வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல அப்படி இருக்குன்னு சொல்றாங்க சோ நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லனா அவங்க பார்க்கற பார்வையில தான் தப்பா இருக்கு சோ சின்ன குழந்தைகளும் அதே போல ட்ரெஸ்ஸா பண்ணிட்டு இருக்கு அப்படினு சொல்வாங்க இல்லையா பட் ஒரு நேச்சுரலாவே அப்படினு சொல்லி பார்த்தோம்னா பாய்ஸ்க்கும் சரி गर्ल्सக்கும் சரி गर्ल्सக்கு அப்படினு சொல்லி பார்த்தோம்னா मंथலி मंथலி இந்த பீரியட்ஸ் அப்படிங்கற விஷயம் எப்படி இருக்கோ அதே போல பாய்ஸ்க்கும் வந்து ஒரு ஹாட்டா செக்ஸியா ஒரு கேர்ள் நின்றாலே போதும் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் அதாவது செக்ஸ் பண்ணனும் அப்படிங்கற ஃபீல் வந்து கண்டிப்பா தோணுமே இத நம்ம வந்து யார் என்ன நினைச்சாலும் கண்டிப்பா மாத்தவே முடியாது சோ அந்த அளவுக்கு இருக்கு நம்ம गर्ल्स எல்லாரும் என்ன சொல்வோனா கிட்டத்தட்ட நான் அப்படி தான் பாக்குற பார்வையில தான் தப்பா இருக்கு அந்த மாதிரி பார்க்க கூடாது அப்படி சொல்லிட்டு பட் கேடவே கிடையாது இது வந்து ஒரு நேச்சுரலா இருக்கிற ஒரு விஷயம் தான் சோ படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாருக்குமே சரி அப்படி வந்து சில பேர் சொல்வாங்க ஐயோ என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து சம்ம தெரியுமா அவங்கலாம் நாங்கலாம் கூட இருந்தாக்க யாருக்குமே இந்த மாதிரி ஃபீலிங்கே வராது அப்படி இப்படினு சொல்லிட்டு மேபி இருக்கலாம் எப்படி சொல்றது ஒரு பையனோட அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து வராது because அது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம் சோ அவங்க வந்து கூட பிறந்தவங்க அப்படினு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே அது வந்து அந்த ஒரு மைண்ட் thought மனசளவில் இருந்துரும் இதுவே வந்து யாருனே தெரியாத ஒரு गर्ल्स பார்க்கறதோ அவங்க வைஃப் பார்க்கறதோ லவ்வரை பார்க்கறதோ சோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து ஹாட்டா செக்ஸியா சின்ன சின்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் கண்டிப்பாக வந்து செக்ஷுவல்கான ஃபீலிங்ஸ் வந்து எல்லா பசங்களுக்குமே வரும் அப்படி வரலன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு போயிட்டு எல்லா பாய்ஸுமே எல்லா பாய்ஸ் இல்லை சாரி தயவு செஞ்சு சில பாய்ஸ்க்கு அந்த மாதிரி ஃபீலிங் வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து டாக்டர் செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸோ இது ஒரு விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பாலியல் தொல்லைகள் பாலியல் பலாத்காரம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அநியாயமான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஸோ இதுக்கான கேள்வி என்னென்னா எதுக்காக இந்த விஷயம் நடக்கணும் ஸோ நம்ம கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் சரௌண்டிங்கில் வந்து பார்க்குற பார்வையில் தான் வந்து தப்பாக இருக்குது பாய்ஸ் பார்க்குற பார்வையில் தான் தப்பாக இருக்குது ஸோ இதனால தான் அவங்க நார்மலாக இருந்தாக்கா எதுவுமே இல்லை ஸோ நாங்கள் கேர்ள்ஸ் நாங்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவோம் எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லையா அப்படி இல்லை அப்படி இல்லையான்னு சொல்லுங்கள் ப்ராப்ளமே இல்லை ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து கேர்ள்ஸ்க்குன்ட்டு பார்த்தோம்னா எந்தெந்த அளவுக்கு லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு இருக்கோ அந்த லிமிட்டேஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம் அந்த லிமிட்டேஷன்ஸை நம்ம தாண்டினோம்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் கேட்கலாம் சின்ன குழந்தைங்க பண்ணுறதுக்கு என்ன அவங்க என்ன பண்ணாங்க ஸோ அவங்க என்ன ஹாட்டாக செக்ஸியாக தெரியுறாங்க குழந்தைங்க தானே பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆகுதேப்பா ஸோ நீ அதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை பார்த்து கொஷின் கேட்பீங்க ரைட்டான கொஷின் தான் ஸோ அந்த மாதிரி கேவலமான எண்ணங்களுடைய சில பசங்க இருக்காங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய நியூஸ் வரத்துக்கு வர வாய்ப்பு வரதுனால ஸோ ஏதாவது ஒரு பாய்ஸ் வந்து சின்ன குழந்தைங்கள கொஞ்சம் போது கூட அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து சந்தேகமாக பார்வை வருது ஐயோ யாருன்னடா இது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூடியே இருக்க தோணுது ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அந்த அளவுக்கு வந்து மோசமாக நடந்திருக்கு நம்ம நாடு ஸோ ஆனால் வந்து எல்லா கேர்ள்ஸுமே நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயம் கற்றுக்கிறது என்னென்னா எல்லா பாய்ஸுமே அப்படி கிடையவே கிடையாது சில பேர் சில கேவலமானவங்க வந்து இந்த புள்ள தான் இருக்காங்க நீங்கள் தான் கேட்பீங்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் எதுக்கு அந்த மாதிரி பார்த்தோன்னே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் வந்து அப்படிப்பட்ட கேவலமான மனுஷங்களுக்கெல்லாம் வந்து அவங்க மனசளவிலையும் புத்தி அளவிலையும் வந்து ரொம்ப ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி கேவலமான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டு சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம வயசான கிழமைங்க சொல்லி கூட பார்க்காம இவ்வளோ மோசமான ஒரு விஷயங்களை வந்து பண்ண தோணுது ஸோ எல்லாருமே அந்த மாதிரி கிடையாது ஸோ இது வந்து இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பாய்ஸை குத்த சொல்கிறேன் கேர்ள்ஸை குத்த சொல்கிறேன் இவன் அதெல்லாம் நான் நினைக்கவே நினைக்காதீங்க ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக ரொம்ப ரொம்ப உஷாராக யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எனக்கு திட்ட கூட சேவிங்க என்னடா இந்த பொண்ணு ட்ரெஸ்ஸிங் வந்து கேர்ள்ஸ்க்கு ஃப்ரீடம் முக்கியம் இல்லையா ட்ரெஸ்ஸிங்லலாம் இது பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை திட்டுவீங்க கண்டிப்பாக இருக்குது கேர்ள்ஸ்க்கு உண்மையாகவே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அந்த லிமிட்டேஷன்ஸை தாண்டினோம்னா எந்த ஒரு ஆம்பளையாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் தோணும் நம்ம வந்து நம்மளோட கல்ச்சரை சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம வந்து நம்மளோட இதை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினர்ஸ் மாதிரியே நம்ம ஃபுட்டுலேருந்து ட்ரெஸ்ஸிங்லேருந்து ஹேர் ஸ்டைல்லேருந்து மேக்கப் சென்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணாலும் ஃபாரினரில் நிறைய கேர்ள்ஸ் வந்து இன்னுமே ரோட்டில் ஹாட் அண்ட் செக்ஸியாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க சரி அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி போகிறவங்களுக்கே அங்கே இருக்கிற பாய்ஸ் அதாவது அங்கே இருக்கிற ஆண்களுக்கு எல்லாருமே வந்து அந்த மாதிரி கேர்ள்ஸை பார்க்கும்போது
ஒரு ஹாட்டாக செக்ஸியாக இந்த மாதிரி ஒரு கேர்ள்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஃபீலிங் தோணும், பா செம செக்ஸியாக இருக்கா செம ஹாட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் கண்டிப்பாக ஃபீலிங் தோணும், அவங்கள வந்து பார்க்குற மாதிரி தான் தோணும், அந்த கேர்ள்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ட்ரெடிஷ்னலாக இருந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம், ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம திடீர்னு இந்த மாதிரி பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம பசங்களாம் பார்க்க தான் செய்வாங்க, பா செம ஹாட்டாக இருக்கா செக்ஸியாக இருக்கா. அந்த டைமில் நம்ம அவனை போய் கொத்தம் சொல்ல முடியாது, ஏன் எப்படி பார்க்குறான் பாரு, சே இவன் பார்வையில் தப்பாக இருக்குது, கேவலமான போல இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்குறான்னா அந்த ஒரு நிமிஷத்துலேயே வந்து அந்த பையனுடைய எல்லா பேரையும், அதாவது அந்த பையன் எப்படி பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்த்து வச்சுருவோம். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் வந்து என்னென்னா வந்து எல்லா பாய்ஸுமே வந்து சரி இருக்காது, எல்லா கேர்ள்ஸுமே வந்து நல்லவங்கன்னு சொல்ல முடியாது தப்பானவங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. மெயினாக என்னென்னா ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, நான் பாய்ஸ்க்கு லிமிடேஷன்ஸ் கிடையாது. ஸோ வந்து அவங்க வந்து ஆண், இவங்க வந்து நம்ம வந்து பெண்கள். ஸோ நீங்கள் இப்போ கூட என்ன திட்டுவீங்க, எப்படி இதுலேயே வந்து ஒரு ஒரு லிமிடேஷன்ஸ் அப்படின்றாங்க, ஒரு ஃப்ரீடம் கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாமல், ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே வந்து இந்த சமுதாயத்தில் வந்து எல்லாருமே ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கேட்பீங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, பாய்ஸ் வந்து நடு ரோட்டில் வந்து மேலே டிஷர்ட் இல்லாமல் போக முடியும், ஆனால் கேர்ள்ஸ் இந்த மாதிரி போக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இதுதான் வந்து நம்ம புத்தி கெட்டுற மாதிரி ஒரு லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே. பிகாஸ் சில கேர்ள்ஸ் வந்து வீம்புக்குன்னு பண்ணுவாங்க, பட் ஒரு பர்சன்டேஜ் கேர்ள்ஸ் வந்து இந்த அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் எல்லா கேர்ள்ஸுமே வந்து மாடர்னாக இருக்கிற கேர்ள்ஸ் கூட அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்கான லிமிடேஷன்ஸ் தான் நான் சொல்கிறேன். என்ன தான் ஹாட் அண்ட் செக்ஸியாக ஒரு கேர்ள் வந்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டாலும் அந்த கேர்ள் வந்து ரோட்டில் இந்த மாதிரி வந்து பாய்ஸ் மாதிரியே வந்து போக முடியுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முடியவே முடியாது. ஃபார் சின்ன எக்ஸாம்பிள் இதுதான், நான் இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து இதுதான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களை ரேப் பண்ணுற பாய்ஸ்க்கு, ஸோ அவங்கெல்லாம் வந்து எல்லாம் நல்லவங்க, ஸோ அந்த மாதிரி தான் இயற்கையான ஒரு விஷயத்தில் வந்து இந்த மாதிரி பண்ண தோணுது அப்படின்னு அவங்களாம் நல்லவங்க நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு தக்க தண்டனை, ஒரு கொடூரமான ஒரு தண்டனைகள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து அந்த பொள்ளாச்சி இஷ்யூலேருந்து சின்ன சின்ன குழந்தைங்களாம் நிறைய பெண்களை எவ்வளவோ கேஸ் இருக்குப்பா நம்ம இந்திய நாட்டில், இப்போ வரைக்கும் வந்து அவங்கள விசாரணை செஞ்சு தான் வச்சுட்டுருக்காங்களே தவிர்த்து இன்னுமே அவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்கவே இல்லை. அதுதான் நம்ம நாட்டோட நிலைமை. ஸோ நம்ம எல்லாருமே வந்து இப்போ புரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ என்னடா இது, இந்த மாதிரி வந்து கேர்ள்ஸை குத்தம் சொல்கிறாங்க, பாய்ஸ் பார்க்குற பார்வையில் தான் தப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். திடீர்னு ஒரு கேர்ள்ஸ் வந்து மாறுறாங்களாம், கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் மாறுங்க. நம்ம இந்திய நாடுனா நம்ம இந்த ட்ரெடிஷ்னல்லேருந்து வந்தோம்னா திடீர்னு இந்த மாதிரி பண்ணோம்னா எந்த ஒரு பாய்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு போஸ்டரை பார்த்தா கூட சரி, ஒரு ஹாட் அண்ட் செக்ஸியாக ஒரு கேர்ள் வந்து ஒரு போஸ்டரை பார்த்தாலும் சரி, அது கண்டிப்பாக நின்று பார்க்க தான் செய்வாங்க. அது கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்பாங்க. ஸோ அதே போல் ஒரு பொண்ணு உண்மையாகவே நடந்து போனோம்னா அதே போல் தான் பார்க்க போகிறாங்க. ஸோ ஹாட் அண்ட் செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணால் எல்லாருமே பார்க்க தான் செய்வாங்க, அவங்க பார்க்குற பார்வையில் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி சொல்கிறது தப்பான விஷயங்கள். இது வந்து இயற்கையாக நடக்கிற விஷயங்கள் இது தான். அண்ட் தென் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. பிகாஸ் வந்து நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், ஜஸ்ட் ஒரு நார்மலாக இந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி தப்புகள் எதுக்காக நடக்குது எப்படி நடக்குது. ஸோ நம்ம எல்லாருமே வந்து புரிஞ்சு வச்சுருக்கோம். ஈவன் நானும் என்னையும் எடுத்துக்காங்களே, நானும் இந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இதை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது கேர்ள்ஸ்க்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறது எப்படியோ அதே போல் தான் பாய்ஸ்க்கும் வந்து இது போல் ஒரு ஹார்மோன் சேஞ்சஸில் இந்த மாதிரி ஆகிற விஷயங்கள். ஸோ இதுதான். அண்ட் தென் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் இதே போல் நிறைய டிஃப்ரெண்டான டாபிக்ஸ் நான் உங்ககிட்ட வந்து பேசினா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் பாய்.